My name Arun. I am come from Vellore. நான் இப்போ சீரியல் எடிட்டராக இருக்கேன் ஒரு ஸ்டுடியோவில். ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்ல எடிட்டிங் லேர்ன் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ சர்ச் பண்ணுறதுக்கு சொல்ல யூடியூப்பில் தான் பார்த்தேன். மேட்ச்ஃப்ரேம் எடிட்டிங் ஸ்கூல்ன்ற ஒரு இது மதன் எடிட்டர் மதன் அப்படின்ற பேசிகிட்டு இருந்தேன், அந்த வீடியோ இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரேட்டிங் பார்த்தாலும் நல்ல குட் ரேட்டிங்கில் இருந்தது. சரி நம்ம டேரெக்டாக போயிட்டு மீட் பண்ணுவோம் மதன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க காண்டாக்ட் நம்பர் எடுத்து நான் மதன் சார் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு சரி நீங்கள் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். போயிட்டு சாரை மீட் பண்ணேன். சார்கிட்ட மீட் பண்ணலாம், சரி நேரில் வாங்கன்னு சார் சொன்னார். நான் ஃபீட்பேக் எல்லாமே சொல்லிட்டார். எடிட்டிங்னா இது இப்படி தான் இருக்கும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் நீ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிட்டாரு. எடிட்டிங் வந்து நீ கற்றுக்கிறத விட பார்த்து கற்றுக்கிறது தான் அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. டெய்லியும் வர சொல்ல செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இங்கே இருக்க அட்மாஸ்பியர் அவ்வளோ நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மோட்டிவேட்டாக வச்சுக்கும். நமக்கு ஒரு எடிட்டர் அப்படின்ற ஒரு இது நம்மளை சுற்றி அந்த தாட்ஸ்லாம் ஓடி இருக்கும், நிறைய இருக்கும் அந்த தாட்ஸ் இருக்கும். அதை பார்க்கணும் சொல்லும் போது நமக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அட்மாஸ்பியர்ஸ்லாம். ஃபிலிம் ஃபுட்டேஜே கொடுத்து இதை எடிட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல கொஞ்சம் ஃபியாக தான் இருந்தது. அப்புறம் மதன் சார் வந்து சொல்லி கொடுத்தாரு, இந்த சீனுக்கு இவ்வளோ கட் பண்ணணும், அந்த சீன் இப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஒரு ஃபிலிம் ஃபுட்டேஜ்னால் ஒரு அந்த ஃபியர் இல்லாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பர்சனுக்கு தனித்தனியாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா இருக்கிறனால ஈஸியாக நான் எடிட்டிங் லேர்ன் பண்ண முடிந்தது. லேர்ன் பண்ணி முடிஞ்சதுன்னு சொல்கிறத விட புரிய வச்சாங்க எனக்கு ஈஸியாக. இவ்வளோ தான் இது எடிட்டிங் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இவ்வளோ தான் எடிட்டிங் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபைட் சீனாக எப்படி எடிட் பண்ணணும், ஒரு சாங் மாண்டேஜ்னால் அதை எப்படி கட் பண்ணணும், ஆட்ஸுக்கான கட்ஸ் இது, இந்த ஆடை இவ்வளோ இவ்வளோ தூரம் கட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. மேட்ச்ஃப்ரேம் எடிட்டிங் ஸ்கூல்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து டே பை டே டெய்லி ஒரு ஜாபுக்கான அதில் எங்கள் லிங்க்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் நாங்கள் அதை பார்த்துட்டு நான் இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு அங்கே ஜாப் ஃபேஸ் பண்ணுவேன். இன்டர்வியூஸ் போக சொல்ல பெருசாக பயம் இருக்காது, ஏன்னா நமக்கு ஃபுல்லாக இங்கே பக்காவாக ஒரு ப்ராடக்ட்டை நம்மளை வெளியே அனுப்ப சொல்ல அந்த பிரச்சனையும் இருக்காது, அழகாக ஃபேஸ் பண்ணிவிட்டு ஜாப் கிடச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மதன் சார் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எடிட்டிங்னா என்னென்ன ஒரு பெருசாக ஒரு நாலேஜ் கிடையாது. அவர்கிட்ட வந்து அவர் மீட் பண்ண சொல்ல ஃபஸ்ட் மீட்லேயே வந்து அவர் சில விஷயங்கள் சொல்லி எனக்கு புரிய வச்சார். ஃபிலிம் எடிட்டிங்னா இந்த ப்ராசஸ், டிவி இந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எடிட்டிங்னா என்னன்றத தெளிவாக புரிய வச்சுட்டார். கொஞ்சம் ஒரு விஷயத்தில் பேச சொல்லுவார். நான் கோர்ஸ் முடித்தோடனே எனக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல சஜஷன் பண்ணாங்க ஜாப் இருக்குது அப்படின்னு சார் சொன்னார். நானும் அந்த இடத்துல போய் இன்ட்ரடியூஸ்லாம் அட்டன் பண்ணி எனக்கும் ஜாப் கிடச்சி நானும் ஜாயின் பண்ணிட்டேன்.